இங்கிலாந்து வீரர்கள் பணத்துக்காக இந்தியாவிடம் இப்போது மண்டியிடுவதை பார்க்கையில் ஆச்சரியமாக உள்ளது என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஃபாரூக் இன்ஜினியர் காட்டமாக பேசியுள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகம் செய்யப்பட்ட ஓலே ராபின்சன் 8 ஆண்டுகளுக்கு முந்தைய தனது இனவெறி மற்றும் பாலியல் ட்வீட்டுகளால் தற்போது அணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச போட்டிகளில் தற்காலிகமாக விளையாட அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓலே ராபின்சன் செயல்பாடுகள் குறித்தும் அவருக்கு துணையாக இங்கிலாந்து பிரதமர் நிற்பது குறித்தும் விட்டு விளாசியுள்ளார் முன்னாள் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபாரூக் இன்ஜினியர். இதுகுறித்து அவர் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் இருந்து அளித்த பேட்டியில் ஓலே ராபின்சன் 18 வயது இளைஞனாக இருந்த போது ட்வீட் செய்து விட்டார் என்று கூறுவதே ஆபத்தானது. அது ஒரு தனிநபர் பொறுப்பேற்க வேண்டிய வயது. அவர் அதிலிருந்து தப்பிக்க முடிந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும். ஆசிய மக்களுக்கு எதிரான அனைத்து வகையான கருத்துக்களையும் அவர்கள் கூறுவார்கள். அதை முட்டிலேயே நறுக்க வேண்டும். நான் அவர்களை ஆயுட்காலம் வரை தடை விதிக்க சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய அபராதத்தை கொடுங்கள். அது அவரின் பாக்கெட் பணத்தை பெரிய அடியை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி டெஸ்ட் போட்டியிலிருந்து அல்லது முதல் தர கிரிக்கெட் போட்டியிலிருந்து சிறிது காலம் சஸ்பெண்ட் செய்யுங்கள். அது குறித்து கண்டிப்பாக இருங்கள். நான் முதன் முதலில் கவுண்டி கிரிக்கெட் விளையாட இங்கிலாந்து சென்ற போது அவர் இந்தியாவை சேர்ந்தவரா போன்ற கேள்விக்குறிகள் இருந்தன. நான் லங்கா செயரில் சேர்ந்த போது 1 அல்லது 2 முறை இனவெறி கருத்துக்களை எதிர்கொண்டேன். நான் இந்தியாவில் இருந்து வந்ததால் என் உச்சரிப்பை கேலி செய்ய நினைத்தனர். பெரும்பாலான ஆங்கிலேயர்களை விட எனது ஆங்கிலம் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எனது பேட் மற்றும் கிளவுஸ் மூலமாக என்னை நிரூபித்தேன். இந்தியாவை பெருமை கொள்ள செய்தேன். ஆனால் இப்போது IPL போட்டிகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. இப்போது வெளிநாட்டு வீரர்கள் இந்திய வீரர்களுடன் இலகுவாக உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கேலி கிண்டல் செய்தவர்கள் இப்போது மண்டியிடுகிறார்கள். பணம் காரணமாக அவர்கள் இப்போது நம்மிடம் மண்டியிடுவதை பார்க்கையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் என்னை போன்றவர்களுக்கு ஆரம்பத்தில் அவர்களின் உண்மையான நிறங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். இப்போது அவர்கள் திடீரென்று தங்களது நிறத்தை மாற்றியுள்ளனர் என்று பொறிபறக்க ஆவேசமாக பேசியுள்ளார் ஃபாரூக் இன்ஜினியர்.